வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல ப்யூர் ஒயிட்டு, வாடாமல்லி கலர் பிங்க்கு, நல்ல வாடாமல்லி பிங்க்குன்னு சொல்லலாம், ராணி பிங்க்குன்னு சொல்லலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த இது இது முன்னாடி பூத்தது, இது இன்றைக்கி பூத்துருந்தது. அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்க ஒரு க்ரீமியான கலரு, நம்ம முட்டோட பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், சிங்கிள் பெட்டல் தான், எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கலெக்ஷனில் இது ஒன்று. அப்புறம் இவங்க சேஞ்சிங் கலர், சாண்டல் கலர்லேருந்து பிங்க் கலராக வர்றது, அந்த லைன்ஸ் பாருங்கள், வேவ்ஸாக வந்துருக்கிறது, எப்படி இருக்குது. அடுத்து இவங்க, இவங்க டார்க் மெரூன், இப்போ நீங்கள் பார்க்குற அதே கலர் தாங்க, அப்படியே இருக்குது. அடுத்து இவங்க வந்து வேரிகேட்டடுங்க, இந்த பாருங்கள் லீஃப் எப்படி இருக்குது, இது ப்ராடாக எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஷேப்லேயே நம்மக்கிட்ட நல்ல பிங்க்லேயே ரெண்டு ஷேடு இருக்குது. இது வந்து நல்ல ரெட்டிஷ் பிங்க், இது மெஜந்தா பிங்காட்டிருக்குது. இந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷேப்லேயே ஒயிட் இருக்குது, ஒயிட்டில் வந்து அப்புறம் பிங்காக பேபி பிங்காக மாறுறதும் இருக்குது. அப்புறம் பே எல்லோ இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி ஷேப், இதே ஷேப்பு சேம் அப்படியே. அப்புறம் டார்க் ரெட்டு. அப்புறம் இவங்க ஒரு பர்பிள் கலர் பாருங்கள், பர்பிளே ஒரு ரெண்டு மூணு இது வச்சுருக்கேன். இந்த அவுட்டர் பிளாக் கலரில் இருக்குது, இது ஒரு பர்பிள் கலர். இது இன்றைக்கி பூத்தது, இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பூத்தாங்க, அதனால தான் உங்களுக்கு கலர் அப்படியே கரெக்டாக தெரியுது. அடுத்தது இவங்க வந்து பிளட் ரெட்டு, நடுவில் இது பாருங்கள் ஃபயர் மாதிரி ஒரு கலர் இதாக வருது பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது ஒரு கலருங்க, இது வந்து இன்னும் ப்ளூம் ஆகலை. இப்போ ப்ளூம் பார்க்கும்போது நல்ல ஒரு டார்க் ரெட்டில் பட்டையாக மார்க்கத்திட்டு, நமக்கு லேசாக கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மல்டி பெட்டல் தான், இது பாருங்கள் இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை. அஜோ தாய் காற்று வேறங்க, இந்த பாருங்கள் இது போல் இருக்குது, பட்டையாக தீட்டின மாதிரி இருக்குது பாருங்கள், கண்ணில் மை வச்ச மாதிரி இருக்குது. இது ஒரு கலர். அப்புறம் இது பே எல்லோங்க, இது கலர் வந்து சரியாக தெரியல, இந்த பே எல்லோ. அப்புறம் இது 3D, இவங்க தான். இது நைட் வைப்பில் நம்ம பார்க்கும்போது டார்க்காக இருந்திருக்கும், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல டார்க்காக இருக்குது. அப்புறம் இவங்க ஒரு பிங்க், அடுத்து இது ஒரு பர்பிள், மெரூன் நிறைய ஜாஸ்தியாக இருக்கிற பர்பிளுங்க இது. சம்டைம்ஸ் இப்படியும் வருது, மிக்ஸ் ஆகி வருது. இப்போ இவங்க பாருங்கள், இவங்க ஒரு ராணி பிங்க்கு. அப்புறம் இவங்க தான் நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தவங்க பாருங்கள், எப்படி இருக்காங்க பாருங்கள். அடுத்து இவங்க அதே தான் சேம், எப்படி இருக்குங்க, இந்த ஒரு ஸ்டெம்மில் வரும்போது எப்படி இருக்கிறாங்க, இந்த ஸ்டெம்மில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், ஒன்றா வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, இது டார்க்காக இருக்குல்ல, இது கொஞ்சம் லைட்டாக தெரியுது, இது டார்க்காக இருக்குது. அப்புறம் இவங்க வா சூப்பராக இருக்குதுங்க, மல்டி பெட்டல் அடுக்கடுக்கடுக்காக இருக்குது, இது பாருங்கள் அடுக்கடுக்காக இருக்குது, நல்லா டார்க்காக இருக்குது. அப்புறம் இன்னொரு பர்பிள் பாருங்கள் இவங்க, இது எப்படி இந்த என்ன சொல்ல, அந்த சுருண்டு ஒன் சைடு இந்த கர்வ்னஸில் ஒன் சைடில் மட்டும் டார்க்காக இருக்குது, இந்த நடுவில் எப்படி திட்டமாக அந்த எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் மட்டும் டார்க்காக இருந்துட்டு நடுவில் வந்து லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன் சைடு தெளிச்சு விட்டு வர மாதிரி இருக்குது. இது வந்து மல்டி பெட்டலுங்க, அடுக்கடுக்காக இருக்குது. இந்த எங்கேயும் வந்திருக்குறாங்க பாருங்கள், இங்கே வந்திருக்குறாங்க, இதெல்லாம் முத நாள் பூத்த பூவுங்க. அப்புறம் இவங்க பாருங்கள் இப்படி தான் வர்றாங்க, சாண்டல் கலராக இருக்கிறது, அடுத்தடுத்த நாள் வரும்போது இப்படி மாறிக்கிறது. அப்புறம் இவங்க பாருங்கள் இந்த கலர், இவங்க நான் டார்க் மெரூன் சொல்லியிருந்தேன்ல, கரு கருன்னு இருக்கிற டார்க் மெரூன் கலர் ஃபியூஸ் ஆகியிருக்கிறாங்க.
இதுவும் நல்லா சூப்பராக ஒரு அடுக்கடுக்காக வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சமயம் ஒரு சமயம் வந்து சிங்கிளாக வர்றாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கலர் பாருங்கள், டார்க் மெரூன். இந்த இதுவும் அப்படி தான் ஃபியூஸ் ஆகி வந்திருக்குது. இங்கே பாருங்க டார்க் மெரூன். வாவ், இவங்க வந்து கிரிப்சம் இப்படி தான் வறுப்பாங்க. சம்டைம்ஸ் இது போல மார்பிளாக வந்திருக்கிறாங்க. இன்னொரு பூவில் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஒவ்வொரு பூவும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ரெட் கலர் நம்ம பார்த்துருப்போம்ல, இது வந்து பாருங்கள் ஃப்ரில் கொடுத்த மாதிரி இருக்குது. நான் சப்போர்ட்டுக்காக உள்ளே வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் தூரமாக தான் பார்க்க முடியும் போல். இது கலர் அப்போ ஒரு ரெட்டு டோ, நல்ல திக் ரெட்டு. சம்டைம்ஸ் பிளாக் ஓரத்தில் வரும், இந்த வாட்டி பிளாக் ஓரத்தில் வரல. நேரில் பார்க்கும்போது லேசாக அதனோடய இது தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியல. இந்த சுருக்கு சுருக்கமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ப்ளூம் ஆகிருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பர்பிள் பாருங்கள், இது ஒரு பர்பிள். அப்புறம் இவங்க ஒரு ரெட்டு, டார்க் ரெட்டு. இவங்களுமோ பிளாக்கிஷாக வருவாங்க. பார்க்கலாமா இந்த பக்கம் பாருங்கள். அப்புறம் இவங்க மிஸ் இந்தியா சுவாசிக்கம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா. அடுத்து இவங்க ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு. அதே மாதிரி இவங்க நம்ம ஃபஸ்ட்டாக அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, நல்ல ரெட்டாக இருக்குன்ட்டு. ராணி பிங்க்கு ரெட்டு, இது நல்ல திக் ரெட்டுங்க. இதே ஒயிட் கலர் தான் இருக்குது, ஆனால் அது வந்து பிங்க்கு சேர்ந்தது, இது வந்து ரெட்டு. அப்புறம் சேஞ்சிங் ஒயிட்டாக இருந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வர்றவங்க இவங்க. நல்ல டார்க் பிங்க் ஆகிடுவாங்க இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது. இப்போ இவங்க பாருங்கள் நல்ல ஒயிட் அடுக்கு மல்டி பெட்டலுங்க. அடுத்து இவங்க, இது கலர் ஃபேட் ஆகிடுச்சு ஒரு நாள் வந்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பூக்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்தது பூத்ததுன்னு பார்த்தாச்சுங்க. நம்ம நல்ல வெளிச்சத்துலேயே நல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்டிஎஃப் ஸ்ட்ரீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.